ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட கேம் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணும்போது அவுடோர் நாய்ஸும் ரெக்கார்ட் ஆகும் ஸ்க்ரீன் ரெக்கார்டில், அது எப்படி அவாய்ட் பண்ணலாம், அதாவது உங்களுக்கு 0% எந்த அவுடோர் சவுண்டும் கேட்காமத்துக்கு ஒரு வழி இருக்குது, ரொம்ப ஒரு சின்ன ஈஸியான இது தான். ஸோ நீங்கள் அதுக்கு தேவையான டூல் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிளிப்பு தான். ஸோ ரேடியஸ் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த முடி வந்து டைப் பண்ணதுக்கு கிளிப் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஏர் பின்னு தான். ஸோ நீங்கள் இந்த ஏர் பின் இருந்தாலே போதும், உங்களால் கிளியராக வந்து இன்டர்னல் கேம் சவுண்டு மட்டும்தான் உங்களால் ரெக்கார்ட் பண்ண முடியும், எந்த அவுடோர் வாய்ஸும் உங்களுக்கு கேட்காது, நீங்கள் பேசினா கூட கேட்காது. ஸோ அந்த இது என்ன அப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த கிளிப்பு எடுத்துக்கோங்க. இந்த கிளிப்பு எடுத்ததுக்கப்புறம் நான் கொஞ்சம் பெருசாக எடுத்துருக்கேன், நீங்கள் சின்ன சைஸ் எடுத்தாலும் ஓகே, உங்களுக்கு எது வசதியாகுதோ அது, உங்கள் வீட்டில் எது இருக்குதோ அதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் யூஸ் பண்ணுற கிளிப்பு தான். இப்போ அதேமாதிரி நல்ல ஒரு ஹெட்ஃபோன் உங்களுக்கு வந்து, இந்த ஹெட்ஃபோனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தமாதிரி கால் அட்டன் பண்ணுறக்கூடிய பின் இருக்கணும். வெறும் மைக் மட்டும்தான் வேஸ்ட்டு, இந்தமாதிரி கால் அட்டன் பண்ணக்கூடிய பின் இருந்தால் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் நான் சொன்னேன், அந்த கிளிப்பை வந்து நான் அந்த பட்டன் மேலே வெடித்து ப்ரெஸ் பண்ணி நான் லாக் பண்ணுறேன். ஸோ அப்படி பண்ணும்போது அந்த கன்ஃபார்ம் வந்து அது கன்ஃபார்ம் நல்ல ஒரு லாக் ஆகணும். அப்படி ஆகலைன்னா உங்களுக்கு வந்து அவுடோர் வாய்ஸ் கன்ஃபார்ம் கேட்கும். ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ திருப்பி வச்சு நான் வந்து அது லாக் பண்ணுறேன், எனக்கு கரெக்டாக லாக் ஆகிடுச்சு. ஸோ அந்த பட்டன் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரெஸ் ஆனால் மட்டும்தான் உங்களால் வந்து அவுடோர் வாய்ஸ் கேட்காரு. அதாவது ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது உங்கள் மைக் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்க நாய்ஸ் எதுவுமே ரெக்கார்ட் ஆகாது, உங்களுக்கு கேம் நாய்ஸ் மட்டும்தான் ரெக்கார்ட் ஆகும் ஸ்க்ரீன் ரெக்கார்டில். இதுக்கப்புறம் நீங்கள் அந்த ப்ளக்கை வந்து ப்ளக் பண்ணிடுங்க, அந்த ஜாக்கை வந்து உங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் கேமை வந்து ஸ்டார்ட் பண்ணி கேம் ப்ளே பண்ணுங்கள். உங்களுக்கு ஆடியோலாம் கிளியராக கேட்கும், ஒரு சின்ன அவுடோர் வாய்ஸ் எதுவும் உங்களுக்கு கேட்காது, உங்களுக்கு சவுண்ட்லாம் நல்லாவே கேட்கும். கேம் சவுண்ட்லாம் என்ன இதில் என்ன பார்த்தீங்கன்னா, பேச முடியாது. ஸோ இந்த மைக்கை வந்து இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நான் வேறு வழி சொல்லித்தரேன், அது எப்படி உங்கள் ஃப்ரெண்ட்டு பேசினா கேம் ஆடுறதுக்கு நான் வேறு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு.